ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து ஒரு சில தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். ஆசிரியர் பணி தகுதிக்கான டெட் தேர்வு வந்து நாளை முதல் 2 நாட்கள் நடைபெற போதுங்க. மொத்தம் வந்து 1552 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 600,000+ மேற்பட்டோர் தேர்வு எழுத போறாங்க. மத்திய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து ஆசிரியர் பணியில் சேருவதற்கு டெட் என்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும்ங்க. 1 முதல் 5 வகுப்பு வரை பணியாற்ற டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பாஸ் பண்ணணும். 8 வகுப்பு வரை பணியாற்ற டெட் எக்ஸாம் பேப்பர் 2 பாஸ் பண்ணியாகணும். இந்த ஆண்டுக்கான டெட் தேர்வு வந்து நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற போதுங்க. இந்த தேர்வில் பங்கேற்க சுமார் 600,000+ மேற்பட்டோர் காத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கடந்த 2010 பின் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களில் வந்து இதுவரை டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதவங்க இந்த தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும்ங்க. இந்த தேர்வுக்கான ஆல் டிக்கெட் எல்லாம் ஏற்கனவே வெளியிட்டாச்சுங்க. அந்த ஆல் டிக்கெட்ல புகைப்படம் இருக்க வேண்டிய இடத்துல கையெழுத்தோ இல்ல வேற எதுவும் பதிவாகவும் இருந்துச்சுன்னா அரசு இதழ் பதிவு பெற்ற கெசட் அதிகாரியிடம் சான்றிருப்பம் பெற வேண்டும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளதுங்க. இந்த தேர்வுக்காக முதல் தாலுக்கு வந்து 471 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க. 2 தாலுக்காக 1081 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் 32 மாவட்டங்களில் வந்து 1552 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க. சென்னையில் மட்டும் 88 தேர்வு மையங்களில் வந்து தேர்வு நடைபெற போதுங்க. இந்த தேர்வில் காப்பி அடிப்பதை தடுக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்குங்க. மேலே மொபைல் போன் உட்பட மின்னணு பொருட்களை தேர்வு வரைக்குள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த தேர்வு மேற்பார்வை பணிகள் வந்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் என 100,000+ மேற்பட்டோர் ஈடுபட போறாங்க. ஆல் டிக்கெட்ல புகைப்படம் இல்லாததால் ஆசிரியர் தகுதி தேர்வர்கள் அச்சம் அடைய வேண்டாம் சொல்லியிருக்காங்க. இவர்களின் அச்சத்தை போக்க அரசின் அசல் அடையாள சான்றுகளை எடுத்து வந்து தேர்வு எழுதலாம் என கல்வித்துறை தெரிவித்துள்ளதுங்க. இது குறித்து ஆசிரியர் தேர்வாரிய தலைவர் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுகள் செய்த பிழையா சில ஆல் டிக்கெட்ல வந்து புகைப்படம் இடம்பெற வேண்டிய இடத்தில் தேர்வு எழுதியவர்களின் கையெழுத்து இடம்பெற்றிருக்குங்களாம். சோ ஆல் டிக்கெட்ல பிழை உள்ள தேர்வர்களா வந்து தங்களிடம் உள்ள ஒரு புகைப்படத்தையும் அதை வந்து ஆல் டிக்கெட்ல ஓட்டி அரசு பதிவு பெற்ற அதிகாரியிடம் கையெழுத்து பெற்று தேர்வு எழுதலாம் சொல்லியிருக்காங்க. மேலும் தேர்வு மையத்தில் தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளரிடம் வருகை பதிவேட்டில் ஒட்டுவதற்கு இன்னொரு புகைப்படத்தை கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் அரசின் அடையாள அட்டைகளான ஆதார், பேன், பாஸ்போர்ட் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. சோ டெட் தேர்வு எழுதும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. என்னதான் டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா கூட தமிழக அரசு போஸ்டிங் போட மாட்டாங்க. இதற்கு ஒரே வழி அரசு பள்ளியில மாணவர்கள் எண்ணிக்கை உயரணும், அப்பதான் வேகன்சி அதிகமா கிரியேட் ஆகும். சோ இது பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இந்த பதிவு நான் கொடுத்தது அவர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.